கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு முன் 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த அலெக்சாண்டர் த கிரேட் என்ற மெர்சிடோனிய மன்னன் தன் ரதத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது தெருக்கோடியில் இருந்த பிச்சைக்காரன் ஒருவன் தன் கரத்தை மன்னனுக்கு நேராக நீட்டுவதை கண்டான். மன்னன் தன் பையிலிருந்து சில தங்க நாணயங்களை எடுத்து அவனுக்கு நேராக வீசினான். மன்னனுக்கு அருகாமையில் இருந்த தளபதி மன்னனை பார்த்து, மன்னரே, பிச்சைக்காரனின் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் செம்பு நாணயங்களே போதுமானதே என்றான். கடவுளின் கிருபை என்பதும் தகுதியற்றவர்களுக்கு அருளப்படும் சிறப்பான ஈவு அல்லது தயவு என்பதையே குறிக்கிறது. இன்று ஆண்டவரின் அருள் வார்த்தை 1 தீமோத்தேயு 6:21 கடைசி பகுதி, கிருபையானது உன்னோடே கூட இருப்பதாக. கிரேஸ் பி வித் யூ. கிருபை நம்மோடே கூட இருக்க தேவனுடைய மனுஷர்களாக நம்மை காத்து கொள்ள பரிசுத்த பவுல் கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய மனுஷர்களாக வாழ நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை ஓடு, நாடு, போராடு என்று 3 வார்த்தைகளை கொண்டு 1 தீமோத்தேயு 6 விளக்கமாக எழுதுகிறார். அவற்றை தியானிப்போம். முதலாவது ஓடு, 11வது வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ கிருபையை சுதந்திரிக்க தேவன் விரும்பாத உலக ஆசைகளை, மாம்ச சிந்தைகளை, உலக பொருள் ஆசையில் நாம் கொள்ளும் பற்றுறுதி ஆகிய இவற்றை விட்டு ஓடு என்கிறார் பவுலடிகளார். யோசேப்பு உலக சிற்றின்பத்தில் தப்பித்து கொள்ள தன் வஸ்திரத்தை விட்டு ஓடினான் என்று வாசிக்கிறோம். லோத்துவும் அவன் வீட்டாரும் அழிவிலிருந்து தப்ப சோதோமை விட்டு ஜீவன் தப்ப ஓட வேண்டியதாயிற்று. இயேசுவை ஒரு வாலிபன் பின்பற்ற விரும்பியும் உலக ஐஸ்வர்யத்தின் மேல் அவன் கொண்டிருந்த பேராவல் அவனுக்கு தடையாயிருந்ததால் அவன் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை என்பதை மத்தேயு 19:22 வாசிக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி, பரம கானானை நோக்கி பயணிக்கும் நாம் பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட கடவோம் என்று கட்டளை பெறுகிறோம். 2வதாக நாடு, 11வது வசனத்தின் பின்பகுதி, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தேவ மனிதர்களாக வாழ்வது 2 பரிமாணங்களை கொண்ட உறவு நிலை என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. தேவனிடத்தில் பக்தியும் அன்பும் விசுவாசமும் கொள்கிறவன் சக மனித உறவுகளிலும் பொறுமை, சாந்தம், நீதி, அன்பு ஆகிய இப்படிப்பட்ட நல் உறவை நாட வேண்டும் என்பதே. கலாத்தியர் 3:6 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று காண்கிறோம். விசுவாசம் என்பது கடவுளுடன் உள்ள உறவு நிலையை காட்டும் சொல். நீதி என்பது சக மனிதர்களுடன் கொண்ட நல் உறவை காட்டுகின்ற சொல். கிருபையை சுதந்திரிக்க தேவ மனிதர்களாக நம்மை கடவுளுடனும் சக மனிதர்களுடனும் நல் உறவில் காத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 3வது போராடு, 12வது வசனம், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாச வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததே. எபேசியர் 6:12, நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுலடிகளார் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன் என்கிறார். இந்த வசனத்திலும் நல்ல போராட்டத்தை போராடு என்று தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். தேவன் நமக்கு முன் வைத்திருக்கும் பாதை போராட்டங்களுடன் காணப்பட்டாலும் அவை நம் வாழ்வில் தேவ சித்தமே என்ற விசுவாசம் நமக்கு தேவை. அப்பொழுது நாம் நல்ல போராட்டம் என்று பவுலை போல சொல்லும் பாக்கியத்தை பெறுவோம். போராட்டத்தை கண்டு பின்வாங்குவது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல. போராட்டங்கள் நம்மை விசுவாச வாழ்வில் பலப்படுத்தவும் அவருக்கு உகந்த பாத்திரங்களாக நம்மை வணைந்து கொள்ளவுமே வழிநடத்தும் என்று விசுவாசிக்க வேண்டும். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லும் நமது ஆண்டவர் நம்மோடு இருக்க வாக்களித்திருக்கிறாரே. அவர் நம்மை வலுவாதபடி காத்து அவர் பிரசன்னமாகும் வருகையின் நாளில் மகிமையின் ஜீவக்கிரீடத்தை நமக்கு அருள 2 தீமோத்தேயு 4:8 வாக்களித்திருக்கிறார். தேவ கிருபையை பெற முதலாவது தேவன் விரும்பாததை விட்டு ஓடு, 2வது தேவ நீதியையும் தேவ பக்தியையும் நாடு, 3வது தேவ சித்தத்தின்படி
நல்ல போராட்டத்தை போராடு, கிருபையானது உன்னோடே கூட இருப்பதாக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று வாக்களித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது கிருபை எங்கள் மேல் நிலைத்திருக்க நாங்கள் உமக்கு உகந்த பாத்திரங்களாக எங்களை காத்து கொள்ளும் பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருமப்பா. இன்றும் உமக்கு முன்பாக தாழ்மைப்படும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது மாறாத போதுமான புதிய கிருபையை நிறைவாக்கி தர வேண்டும் என்று அருள்நாதர் இயேசுவின் பாதத்தில் தாழ்மையோடு மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.